Welcome to TNE Media YouTube channel. இன்னைக்கான வீடியோல நம்ம இத பத்தி பார்க்க போறோம் அப்படினா உங்களுடைய வெப்சைட்டை வந்து Ezoic ல அப்ரூவல் எடுத்துக்கிறதுக்காக வேண்டி Cloudflare ல கனெக்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா சம்டைம்ஸ் நீங்க உங்களுடைய வெப்சைட்ல cannot reach the page அப்படிங்கற எரர் மெசேஜ் கிடைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த ப்ராப்ளத்தை நீங்க ஃபேஸ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அந்த எரர் வந்து எதுக்காக வேண்டி வருது, இது வந்து மெயின் டொமைனுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்கா இல்லை சப்டொமைனுக்கும் இந்த பிரச்சனை இருக்குதா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். கூடவே அதுக்குண்டான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இடையில எங்கேயும் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு புரியாமல் போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆக்சுவலாக நானும் Ezoic அப்ரூவல் எடுத்திருக்கேன். ஸோ இந்த அப்ரூவல் பார்த்திங்கன்னா வந்து என்னுடைய மெயின் டொமைனுக்கு மட்டும்தான் எடுத்திருக்கேன். சப்டொமைனுக்கு வந்து Ezoic அப்ரூவல் நான் கொடுக்கறது கிடையாது. ஆனால் நம்ம மெயின் டொமைனில் Cloudflare வந்து நம்மளுடைய வெப்சைட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சப்டொமைனும் உங்களுக்கு வச்சுருந்தீங்கன்னு சொன்னிங்கன்னா சப்டொமைனையும் பார்த்திங்கன்னா Cloudflare-உடைய அந்த DNS மூலமாக தான் நம்ம அதை வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அப்போ தான் வந்து சப்டொமைன் வந்து லைவில் வரும், இல்லாட்டி லைவில் வராது. ஏன்னா மெயின் டொமைன் வந்து Cloudflare-லையும் சப்டொமைனை வந்து உங்களுடைய ஹோஸ்டிங் ப்ரொவைடர் மூலமாக வச்சுக்க முடியாது, அதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. ஸோ உங்களுக்கு ஒரு சப்டொமைன் நீங்கள் உருவாக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் பார்த்திங்கன்னா வந்து Cloudflare மூலமாக தான் அது ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம், நான் இந்த இதுக்குண்டான சொல்யூஷனை எங்கேருந்து எனக்கு கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஹோஸ்ட் பண்ணக்கூடிய ஹோஸ்டிங்கருடைய அந்த அவங்களுடைய சப்போர்ட் மூலமாக தான் இது கிடைச்சது. ஸோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லி நினைக்கிறேன். அதுக்காக தான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு வெப்சைட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும், நீங்கள் ஒரு பிளாகிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வெப்சைட்டை வந்து உங்களோட டொமைனை வந்து ஹோஸ்டிங்கரில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஹோஸ்டிங்கர் தான் வந்து 24/7 சப்போர்ட் கொடுக்குறாங்க. ப்ளஸ் அவங்க எந்த விதமான எரர் வந்தாலும் அவங்க சால்வ் பண்ணி தருவாங்க. நிறைய அட்ராக்டிவ் பிளான்ஸ்னால் அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ ஹோஸ்டிங்கரில் நீங்கள் ஹோஸ்டிங் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதனுடைய அஃப்லேட் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் கமிஷன் கிடைக்கும். அதன் மூலமாக நான் சேனலுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். சரி வாங்க, சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ எனக்கு நேர்ந்த ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நான் ஒரு சப்டொமைன் வச்சுருக்கேன். அந்த சப்டொமைன் பார்த்திங்கன்னா வந்து www.maindomain.com அப்படின்ட்டு இருக்கும்போது மெயின் டொமைன் இது வந்து சப்டொமைன் பார்த்திங்கன்னா www.tamil.maindomain.com அப்படிங்கிற மாதிரி எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த Cloudflare-ல வந்து இந்த ஏ ரெக்கார்டுன்னு சொல்லக்கூடிய ஏ போட்டு அதுக்கப்புறம் இந்த தமிழ் நேம்ங்கிற இடத்துல தமிழ்னு கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் அதனுடைய கண்டென்ட்டு அந்த ஐபி அட்ரஸ் கொடுத்துருப்போம். ஸோ இந்த ஐபி அட்ரஸ் கொடுத்துட்டு நம்ம சேவ் கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உங்களுடைய சப்டொமைனாக இருக்கட்டும் அல்லது மெயின் டொமைனாக இருக்கட்டும் அது லைவில் வந்துடும். ஸோ ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த Cloudflare-ல இந்த ஏ ரெக்கார்டை வந்து மிஸ் ஆகிடுது. ஸோ அது நம்ம வந்து நம்மளுடைய வெப்சைட்டை நம்மளே ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் அது தெரியும், கேனாட் ரீச் த பேஜ்னு சொல்லிட்டு வரும். அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொன்னாங்க கூட தான் உங்களுக்கு தெரியும், அது வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த சி நேம் ரெக்கார்டாக இருக்கட்டும் அல்லது ஏ ரெக்கார்டாக இருக்கட்டும் அதை வந்து கீப் ஆன் டிஸப்பியரிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, எரர் மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி எரர் மெசேஜ் எனக்கும் வந்துச்சு. நான் வந்து ஒரு தடவை ஏ ரெக்கார்டை ஃபில் பண்ணி ப்ராக்ஸிட் கொடுத்தேன், சேவ் பண்ணேன், ஒர்க் ஆனிச்சு, அதுக்கப்புறம் அதை நின்றுச்சு. இதே மாதிரி நான் ஏ ரெக்கார்டை வந்து கீப் ஆன் என்ட்ரிங் அப்படி பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு யூடியூப்பில் உள்ள சில டெக்னிக்கல் அதெல்லாம் வந்து பார்த்துட்டு அவங்க சொன்ன வீடியோஸில் உள்ள அந்த இன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு ஏ ரெக்கார்ட் பண்ணக்கூடாது, சீ நேம் ரெக்கார்டை தான் நீங்கள் ஆட் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க Cloudflare-ல. ஸோ நான் அதையும் செஞ்சு பார்த்தேன். சீனியம் ரெக்கார்டு ஆட் பண்ணாலும் சப்டமைன் வந்து ஒர்க் ஆகிச்சு, ஆனால் சேம் ப்ராப்ளம் பர்சிஸ்ட். அதாவது மறுபடியும் அந்த 4 மணி நேரம் லைவில் இருக்க சப்டமைன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கே நாட் ரீச் த பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுது. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து அது அடிக்கடி வந்துக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் ஹோஸ்டிங்கருடைய சார்ட் ஆப்ஷனுக்கு போயிட்டு அவங்கள்ட்ட கேட்டதுக்கப்புறம் அவங்க வந்து எனக்கு ஒரு சில ப்ரொசீஜர் சொன்னாங்க. அதை செஞ்சதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அது லைவில் இருக்க எந்த ப்ராப்ளமும் வந்ததில்லை. ஸோ அது என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிற சொல்லி பார்த்தோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய Ezoic-உடைய டைரக்டர் டேஷ்போர்டுக்கு போயிருங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட DNS ரெக்கார்டோடைய செட்டிங்ஸ்க்கு போயிருங்க. Ezoic-ல போயிட்டிங்கனாலே டாப்பில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் போயிட்டு DNS ஜோனுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னாக்க இங்கே DNS ரெக்கார்டை வந்து ஆட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஆட் DNS ரெக்கார்டு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் தேவையான ரெக்கார்டை வந்து இங்கே ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா ஏ ரெக்கார்டு 2 ஏ ரெக்கார்டு வந்து நீங்கள் இதில் கொடுக்கணும். 2 ஏ ரெக்கார்டையும் இதில் கொடுத்துட்டு இந்த இருக்கக்கூடிய இந்த Cloudflare ப்ராக்ஸியை வந்து ஆன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக Cloudflare-ல அது வந்து சின்க்ரோனைஸ் ஆகிடும். நீங்கள் Cloudflare-ல போயிட்டு ஒவ்வொரு தடவையும் நீங்கள் என்ட்ரு பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ உங்களுக்கு தேவையான ரெக்கார்டை வந்து இதில் கொடுத்துருங்க. மெயினான ரெக்கார்டுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஏ ரெக்கார்டு,
CNAME record, அப்புறம் www record னு சொல்லிட்டு ஒரு நாலு record இருக்கு. சோ இந்த நாலு record ஐயும் வந்து நீங்க இதல ப்ராப்பரா என்டர் பண்ணி முடிச்சிட்டு நீங்க சேவ் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க என்டர் ஆகுறது மட்டும் இதுல ஆட் ஆகுறது மட்டும் இல்லாம உங்களுடைய Cloudflare லயும் ஆட்டோமேட்டிக்கா அது இன்குளூட் ஆயிடும். சோ என்னோட ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா இந்த ஏன் போட்டு ஏ ரெக்கார்ட்ல ஒரு தமிழ் அப்படிங்கற ஒரு ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ணேன், அதனுடைய ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி இன்னொரு ஏ ரெக்கார்டு ஆட் பண்ணி அதில் www.tamil.com சொல்லி கொடுத்துட்டு ஐபி அட்ரஸ்ன்னு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் Cloudflare போய் செக் பண்ணும்போது இதில் நான் என்டர் பண்ண முடியும் ஆட்டோமேட்டிக்காக இங்கே ப்ராக்சிட் ஆகிடுச்சு, இந்த ரெண்டு ரெக்கார்டும் இங்கே வந்துருச்சு. ஸோ நீங்கள் சீனம் அதாவது உங்களுடைய ஏ ரெக்கார்டை வந்து நீங்கள் Ezoic கொடுத்துட்டிங்கனாலே அது ஆட்டோமேட்டிக்காக Cloudflare வந்து ப்ராக்சிட் ஆகிடுது. அதுக்கப்புறம் உங்களோட வெப்சைட்டை போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக லைவில் வந்துடுது. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து எனக்கு இனிமேல் இன்னும் வரதே கிடையாது, நடுபடியாக வந்து ஒர்க் ஆகுது, இப்போ லைவில் இருக்குது. எந்த விதமான எரர் சிம்டம்ஸும் எரரும் வந்து என்னோடய வெப்சைட்டில் காமிக்கலை. ஸோ இதே மாதிரி உங்களுடைய வெப்சைட்டுக்கும் நீங்கள் கெனாட் ரீச் த பேஜ் அப்படிங்கிற எரர் வந்துச்சுன்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து உங்களுடைய Cloudflare-ஐயும் ஒரு விண்டோவில் ஓப்பன் பண்ணிக்கோங்க, Ezoic-ஐயும் ஒரு விண்டோவில் ஓப்பன் பண்ணிக்கிட்டு எந்த ரெக்கார்டு மிஸ் ஆகுதோ அந்த ரெக்கார்டை வந்து நீங்கள் Ezoic-ல என்டர் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக Cloudflare-ல ப்ராக்சிட் ஆகிடும். சப்போஸ் ப்ராக்சிட் ஆகலைன்னா Cloudflare-ல மறுபடியும் நீங்கள் என்டர் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய லைவ் உங்களோட வெப்சைட் வந்து லைவில் வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் சொன்னாக்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இன்னும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட உள்ள பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிங்கன்னா அது போல் பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நன்றி.